அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். கொடைக்கானல் லேக்கில் அம்யூஸ்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், ஃபன் சர்க்கிள்ங்கிற அம்யூஸ்மெண்ட்டு. அது கூட வந்து ஒரு புதுசாக ஒரு இனோவேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்கிறதுனால ஒரு விண்டேஜ் மியூசியம் ஒன்று கொடைக்கானல் லேக்லேயே நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த லேக் இந்த விண்டேஜ் மியூசியமோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு 2500 பொருட்களுக்கு மேலே மினிமம் சொல்கிறோம், இட் வில் பி லைக் மோர் தென் 2500 ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். மற்ற மியூசியம் மாதிரி மற்ற மியூசியத்துக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, மற்ற மியூசியம்ஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து 1900 இருந்து 1980 வரைக்கும் உண்டான நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்களை தான் இந்த இடத்துல டிஸ்பிளேவாக வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மோசி ரிச்சர்ட்ஸோட ரேடியோஸ், அந்த மாதிரி 1970s 1960s, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1960s அன்னோன் ஜெர்மனியோட சார்கோல் பார்பிக்யூ, அது மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ 1940s ரிலீஸு, இது வந்து வேர்ல்டு வார் டூ ரிலீஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்டின் கார் 1920s. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே கொண்டு வந்து இது வச்சுருக்கோம். இந்த மியூசியம் வச்சதுக்கு உண்டான மெயின் மோட்டிவேஷனே வந்து அடுத்த தலைமுறை நம்ம யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நிறையா திங்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, என்ன இருந்துச்சுன்னே தெரியாமல் போகுது. அதோட எஜுகேஷன் ஃபேக்டருக்காக மெயினாக இந்த மியூசியமே கொண்டு வந்தோம். ஸோ எல்லோரும் இது வச்சு அவங்களோட கிட்ஸுக்கு நம்ம 1980s 1970s எப்படி இருந்தோம், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பொருட்களை வந்து காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மியூசியமே கொண்டு வந்தோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, என் பொண்ணுகளே கேட்குறாங்க, ஃபோன் இல்லாமல் எப்படி நீங்களாம் வாழ்ந்தீங்கன்னு. ஸோ எப்படி வாழ்ந்தங்கிறதுக்கு இது ஒரு அட்டாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனைவரும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி எங்கள் ஜென்ரேஷனுக்கு இது கொண்டு போங்க. தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் கௌசல்யா. நான் வந்து கொடைக்கானலில் இருக்கேன். விண்டேஜ் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணி 7 மந்த்ஸ் ஆகுது. நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். விண்டேஜ் மியூசியம் வந்து லேக்குக்கு ஆப்போசிட்டில் 7 பீச் ரோட்டில் மாதிரி நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து இந்த விண்டேஜ் மியூசியத்தில் 1910 2000 வரைக்கும் எல்லா திங்ஸுமே இருக்குது. நியூஸ் பேப்பர் வந்து நாவல்ஸ், புக்ஸு, காரு, பைக்கு, ரேடியோ, டைப்ரைட்டர் இந்த மாதிரி நிறையா திங்ஸஸ் இருக்குது. இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 1940s யூஸ் பண்ண குக்கர், அயன் குக்கர். இது எப்படின்னா, இப்போ உள்ள எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி அதில் தண்ணி வச்சுட்டு உள்ளே பாத்திரம் வச்சு அந்த ஸ்டீம்லேயே குக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது ஐஸ்கிரீம் மிக்சர் மிஷின். இது 1950s யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, ஐஸ்கிரீம் போய் சால்ட்டு போட்டு அவுட் சைட் வெளியே போட்டுட்டு உள்ளே சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள மில்க்கு சுகர் போட்டு 2 hours 3 hours வந்து சுற்றிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகும். இந்த ஜார் எதுக்காக இங்கே இருக்குன்னா, இந்த ஜார் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து 1 hour வரைக்கும் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் ஜாரில், இந்த கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 hour வரைக்கும் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜு. இது வந்து 1960s யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜு. இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணது USAல. பிராண்ட் வந்து கெல்வினேட்டர்.